மீன் கடைக்கு போனா நூறு ரூபாய் இல்லாம மீன் வாங்க முடியாது கிணத்துக்குள்ள ஏதாவது மீன் கிடக்கா கப்பீஸ் மீன் கிடைச்சா கூட பிடிச்சி கறி வச்சிருவேனே கிடந்த தெளி மீன்றலாம் என்ன செய்ய கறிக்கு ஊர் பூரா கலனை விடாதா இருக்கு நம்மள எவ்வளவு கூப்பிட்டாலா ஏன் கலனை விட்டு போய் தின்னுட்டு வந்துரலாமோ நாலு முட்டி நாலு முட்டி இங்க தங்கி இருக்கீங்க ஏடி கிணத்துக்குள்ள குனிஞ்சு கிடந்து ஆராய்ச்சி பண்ணது போல இருந்து அதான் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு தள்ளி விடலாம்னு நினைச்சேன் தள்ளி விடுவியா தள்ளி விடு

எக்கு சும்மா திரியனா என்ன பார்த்தா சும்மா திரியது போலயாக இருக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு திரியே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறியா என்ன ஃபங்க்ஷன் எக்கு நாளைக்கு என் பிள்ளைக்கு பியார் வைப்பு விழாக்க அதான் எல்லாரையும் கூப்பிட்டு திரியே உங்களை தான முதல்ல கூப்பிடணும் அதான் உங்ககிட்ட வந்தேன் முதல்ல உண்மையா சின்ன பண்ணி பியார் வைக்கடி ஃபங்க்ஷன் சோறலாம் போடுவீங்களா இப்படி சாப்பாடு எதுக்கு ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் அஞ்சு மணிக்கு டீயும் பிஸ்கட்டும் தருவாவ பிஸ்கட்டும் தருவா நான் அதுக்கு வந்து 200 500 ரூபாய் மொய் எழுதறமா பாட்டுக்கள்ளி ஏக்க அப்படி சொல்லாதங்கக்க வாங்கக்க நானே ஒரு அஞ்சு ஆறு பேரை தான் கூப்பிடுறேன் நான் வரல டி நீ சோறு போட நான் வரேன் இல்ல நான் வரல சும்மா அந்த பிஸ்கட்டையும் டீயையும் குடிச்சிட்டே இருந்தா எனக்கு வயிறு நிறையாது உங்களுக்கு மட்டும் நான் சோறு தாரேங்க வாங்கக்க ப்ளீஸ் கிரிக்கிதனே மெதுவா பியாசி ஒரு ரெண்டு பக்கெட் பிரியாணி வாங்கிட்டோம்னா வீட்ல இருக்க எல்லாரும் காணோம் சரி சின்ன பொண்ணு நீ இவ்ளோ கெஞ்சி கூப்பிடியா பத்தியா அதனால வாரே எக்கு ரொம்ப எல்லாம் ஜலிச்சிடாங்க எக்கு இப்படி எனக்கு அப்படி பீல் பண்ணி எல்லாம் இல்ல சின்ன பொண்ணு நம்ம ஒண்ணு கொண்டா பலவும் இனிமே பிள்ளைக பேர் வைப்ப வரலன்னா உனக்கு எப்படி இருக்க மனசு ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும் ஆமாக்க வந்துருங்க பேட் வரேன் சின்ன பொண்ணு பாத்து போமா பாத்து ஆ சரி க மதியம் சாப்பிட வரவே நீ சோறு ரெடி பண்ணிடுங்க அதன பாத்தே ஏதாவது செய்யறான் சொல்லி மோப்பம் பிடிக்க வந்தால வந்திருப்பா உமா என்னங்க இவ்ளோ பூ போதுமா உமா கடந்தத அவளதே பறிச்சிட்டே மத்த கைப்ப ஒண்ணுமே இல்ல

என்னன்னு கூப்பிட்டலாமா அதான் என்னன்னு கேட்டதுக்கு போறேன் அப்படியே திரும்பி ஓடி வந்து சொல்லி சின்ன பொண்ணு என்ன என் பிள்ளைக்கு நாளைக்கு பியார சுட்டு விழா வச்சிருக்கேன் வீட்டுல வச்சு எங்க அம்மா அப்பா வீடு உண்டலா அங்க வச்சு பியார சுட்டு விழா முடிஞ்சோடன எங்க மாமியார் வீட்டுக்கு நான் வந்துருவேன் என்னண்ணே நாளைக்கு ஈவினிங் வந்துருங்க நாலு மணி போல சரிமா கண்டிப்பா வந்துடும் இதெல்லாம் வந்து சொல்லணும்னா அவரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல இல்ல அண்ணா அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி உடனே வந்திருப்பேம்லமா இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்ல வேண்டிய சந்தோஷம் இருக்காத இல்ல அதான் வந்து சொன்னேன் சரி நான் நிறைய வீட்டுக்கு போயிட்டு இருக்க நான் போறேன் அவ பெரியாச்சி அங்க என்ன பார்வே பாவ பத்தி அண்ணே 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 உயிரே தான் விடுவோம் இந்த பிள்ளை என் கூட பிறந்த தங்கச்சி கூட இவ்வளவுக்கு பாசமா இருக்காது எங்க பார்த்தால அண்ணே 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 என்ன பாசம் என்னைக்காவது பியாக்கரியில கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்து

சரியா யாசர தங்கச்சி மவனே தங்கச்சி என் கச்சின்னு சொல்லிட்டு நீ போடான்னு வெச்சிக்கிய நாளைக்கு அப்படியே பேர் இல்லன்னா ஒரு கால் அது இருக்காது ப்ரோ முண்டமா தான் நீ உமா என்ன உமா பேசியா அழைப்புதல் உனக்கு மட்டும் தான வந்திருக்கு பேய் பார் அதுக்கு பேரே இல்ல இருக்கு இவன் நல்லவளா கட்டவளா ஏன் இப்படி ஒரு மாதிரி பியாய் மாதிரி ஆடியா ஏம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு மோனா நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓடி வந்துரு போய் போ இவர் வரதுல மேக்கப் போட்டு போட்டு வர மாட்டாரு ஏம்மா வந்துறோம் ஏம்மா சீக்கிரம் யாருங்கம்மா லே முதல்ல அப்பா யாரு அவர் டபுள் இல்ல தான இருப்பாரு நான் சிங்கிள் இல்ல தான இருப்பே ஒரு ஆட்டோ புடிச்சு விரட்டா வேண்டாம்ல ஆட்டோ புடிச்சா பே 200 300 ரூபா கேப்பேன் அந்த ஊருக்குள்ள நீ வந்து விட்டா நான் சிக்கியா நாங்க ஓவர் வீடா நடந்துருவோம்ல இல்லனா இங்க இருந்தே நடந்து போச்சறையா இருக்கு

ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்சபே இருக்கு என்ன லே இதுல என்ன கொண்டு ஊத்துனா ஒரு மாதிரி கரை மாதிரி இருக்கு

யம்மா நீ இங்க எது பொம்பளவளையில அங்க போ பெரிய பேர் சொன்னாங்களே நல்ல இருக்கும்